சீனாவில் முதன் முதலில் கண்டறியப்பட்ட கரோனா வைரஸ் தற்போது 190 நாடுகளுக்கு மேலே பரவி உலக அளவில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. வல்லரசு நாடான அமெரிக்கா உட்பட பொருளாதார ரீதியில் உயர்ந்த நிலையில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்த வைரஸை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. இந்த வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே வழி சமூக விலகல் அப்படிங்கிறதுனால அனைத்து நாடுகளும் இதையே வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க. முன்னெச்சரிக்கையாக இந்தியா உட்பட பல நாடுகள் ஊரடங்கை அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் கரோனாவால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கையும் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வருது. உலக அளவில் கரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 150,000 தாண்டியிருக்கு. மேலும் உலக அளவில் 22,26,941 பேருக்கு கரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதில் 563,670 பேர் குணமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜானி டெப் கரோனா வைரஸ் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இன்ஸ்டாகிராமில் இணைஞ்சிருக்காரு. இன்ஸ்டாவில் தன்னுடைய முதல் பதிவாக வெளியிட்டிருக்க வீடியோவில் இந்த தருணத்தில் மக்களின் வாழ்க்கையில் ஏற்கனவே மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிட்ட கண்ணுக்கு புலப்படாத எதிரியை பற்றி பேசியே ஆகணும். உலகத்துக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் நம்மளுடைய சமூகத்துக்காகவும் நமக்காகவும் இந்த இருண்ட காலகட்டத்தில் நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவ முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு நான் கருதுகிறேன். இந்த ஊரடங்கு காலத்தில் நாம் துவண்டு போய்விடக்கூடாது. இன்று ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சிந்தித்தால் அது நாளை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவும். வரையுங்கள், படியுங்கள், சிந்தியுங்கள், உங்கள் மொபைல் ஃபோனில் படம் பிடியுங்கள், இசைக்கருவி வாசிக்க தெரிந்தால் வாசியுங்கள், இல்லை என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ.